राष्ट्रीय पराशक्ति विद्यालय CBSE क्लास 6 सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू फिजिक्स क्लास। इन द प्रीवियस क्लास वी हैड फिनिश फर्स्ट 5 क्वेश्चंस। डिड यू ऑल राइट इन योर फिजिक्स नोट? यस। टुडे आल्सो वी हैव टू राइट क्वेश्चन एंड आंसर्स, सो प्लीज टेक योर फिजिक्स नोट एंड कॉपी इट नीटली। देन 6th क्वेश्चन, why can a pace or footstep not be used as a standard unit of length? Why can a pace or footstep not be used as a standard unit of length? Enna question ketirukanga? Pace na the footstep, footstep vachu nama measure pannuvala, and the footstep nama standard unit ah use panna koodadhu. எதுக்கு வந்து ஃபுட் ஸ்டெப்பை நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரியும், நம்ம லெசன் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம், ஃபுட் ஸ்டெப் வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது பர்சனுக்கு பர்சன் ஃபுட் ஸ்டெப்போட அளவு மாறுபடும். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு பெரிய காலாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு குட்டி காலாக இருக்கும். அப்போ அவங்க மெஷர் பண்ணும்போது நமக்கு சரியான அளவு வந்து சரியான மெஷர்மெண்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதை தான் நம்ம இப்போ ஆன்சராக எழுத போகிறோம். ஸோ ஆன்சர், வி கேனாட் யூஸ் பேஸ் ஆர் எ ஃபுட் ஸ்டெப் ஆஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த். ஃபுட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டாண்டர்ட் யூனிட்டை யூஸ் பண்ண முடியாது. வி கேனாட் யூஸ் பேஸ் ஆர் எ ஃபுட் ஸ்டெப் ஆஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் ஆஸ் த சைஸ் ஆஃப் த ஃபுட் அண்ட் ஃபுட் ஸ்டெப் இஸ் நாட் சேம் ஃபார் ஆல் பர்சன்ஸ். என்ன காரணம், ஃபுட் ஸ்டெப்போட அந்த சைஸ் வந்து பர்சனுக்கு பர்சன் என்ன பண்ணும், மாறுபடும். தஸ் த மெஷர்மெண்ட் மேட் பை தம் வில் நாட் பி சேம். ஓகே, தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 7th க்வெஸ்சன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் லென்ஸ் இன் தயர் இன்க்ரீஸிங் மேக்னிடியூடு. அரேஞ்ச் த ஃபாலோயிங் லென்ஸ் இன் தயர் இன்க்ரீஸிங் மேக்னிடியூடு. 4 மெஷர்மெண்ட்ஸ் ஆர் கிவன், 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அண்ட் 1 மில்லிமீட்டர். இன்க்ரீஸிங் மேக்னிடியூட் மீன்ஸ் ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர். 4 மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர், 1 மில்லிமீட்டர். நம்பர் பார்ட், யூனிட் பார்ட், ரெண்டு பார்ட்டும் இருக்குது. இதில் நம்பர் பார்ட் 4 மெஷர்மெண்ட்லுமே சேம் தான், 1 தான் கொடுத்துருக்காங்க. பட் யூனிட் பார்ட் மட்டும் மாறி இருக்கு, மீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது, கிலோமீட்டர் இருக்குது, மில்லிமீட்டர் இருக்குது. இதை வந்து நம்ம எதில் எழுதணும், இன்க்ரீஸிங் மேக்னிடியூட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ ஆன்சர் இஸ் விச் இஸ் அ ஸ்மாலஸ்ட் யூனிட், மில்லிமீட்டர். ஸோ வி ரைட் ஃபஸ்ட் மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டருக்கு அடுத்து தான் நமக்கு என்ன வரும், சென்டிமீட்டர். என்ன காரணம், 10 மில்லிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். ஸோ மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட். அப்புறமா சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு மீட்டர். மீட்டர்னால் என்ன, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் 1 கிலோமீட்டர். கிலோமீட்டர்னால் என்ன, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். So this is the answer. 8th question, the height of a person is 1.65 meter, express it into centimeter and millimeter. Question enna kuduthirukanga, oru person oda height 1.65 meter, idha nama edhukku maathanum, centimeter and millimeter, centimeter ku maathanum. இதே மெஷர்மெண்ட்டை 1.65 மீட்டர் சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன், எப்போதுமே நம்ம சம் பண்ணும்போது சொல்யூஷன் தான் போடணும், கொஸ்டினாக இல்லை. கொஸ்டின் கேட்டால் தான் ஆன்சர் எழுதணும். சம்முங்கும்போது நம்ம வந்து சொல்யூஷன் தான் போடணும். ஸோ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஹைட் ஆஃப் யுவர் பர்சன் இஸ் ஈக்குவல் டு 1.65 மீட்டர், சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மீட்டரையும் சென்டிமீட்டரையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்.
ஸோ 2 meters ஈக்குவல் டு 200 centimeter, 3 meters ஈக்குவல் டு 300 centimeter. அப்போ என்ன பண்ணணும், மீட்டரை மீட்டரில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது சென்டிமீட்டர் நம்ம மாற்றினா என்ன பண்ணணும், அந்த மீட்டர் பக்கத்தில் உள்ள நம்பரை 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 meter 200 centimeter அப்படின்னா என்ன அர்த்தம், 2 into 100. 3 meters ஈக்குவல் டு 300 centimeter அப்படின்னா என்ன, 3 into 100 அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 1.65 meter. ஸோ அந்த ஃபார்முலாவை பாக்ஸில் எழுதிக்கோங்க, 1 meter ஈக்குவல் டு 100 centimeter. தென் 1.65 meter ஈக்குவல் டு 1.65 into 100. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்னென்னா, இங்கே பாயிண்ட் வச்ச நம்பர் இருக்குது 1.65, பாயிண்ட் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த சைடு 100 இருக்குது, 100 ரெண்டு ஜீரோ இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வெறுமனை நம்பரை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 165 இருக்கும், அடுத்து என்ன இருக்குது, 1 இருக்குது. 165 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 165 கீழே எழுதிடணும். அடுத்து 100 எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது, 2 0 போட்டிருந்தோம். ஸோ 16,500 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ பாயிண்ட் வைக்கணும், 1.65, ரெண்டு இடம் தள்ளி பாயிண்ட் இருக்குது, ஒன்ஸ் பிளேஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர்லேயும் ரெண்டு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 2 0 முன்னால் பாயிண்ட் வச்சுருக்கோம். பாயிண்ட்டுக்கு அடுத்து நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, பாயிண்ட்டுக்கு அடுத்து ஜீரோ மட்டுமே இருந்தால் அந்த ஜீரோக்கும் வேல்யூ கிடையாது. ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள 2 0 நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 165 centimeter. தென் நெக்ஸ்ட், 1 meter ஈக்குவல் டு 1000 millimeter. அடுத்து நமக்கு மில்லிமீட்டருக்கு நம்ம மாற்றணும். ஸோ 1 meter ஈக்குவல் டு 1000 millimeter, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும், 1.65 into 1000, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1650 millimeter. 9th question, the distance between Radha's home and her school is 3250 meter, express this centimeter into kilometer. ராதாஸ் ஹோம்க்கும் ராதாவோட ஹோம்க்கும் அவளோட ஸ்கூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3250 meter கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதை வந்து எதுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டருக்கு மாற்றணும். ஸோ சொல்யூஷன், மீட்டரையும் கிலோமீட்டர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டரையும் கிலோமீட்டரையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன, 1 kilometer ஈக்குவல் டு 1000 meter. ஸோ சொல்யூஷன், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3250 meter, 1 kilometer ஈக்குவல் டு 1000 meter. அதே நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம், 1000 meter ஈக்குவல் டு 1 kilometer. ஸோ நமக்கு என்ன தௌசண்ட் மீட்டர்னால் 1 kilometer. ஸோ 1000 meter கிலோமீட்டராக மாற்றினா என்ன பண்ணணும், மீட்டர் பக்கத்தில் உள்ள நம்பர் அதாவது அந்த 1000-ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு 1 answer கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3250 meter, இதை கிலோமீட்டருக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும், 3250 1000-ஆல் டிவைட் பண்ணணும். 1000-ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த ஜீரோக்கும் ஜீரோக்கும் ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ இருக்குது, கேன்சல் ஆயிரும். இப்போ 325 100 நம்ம டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும், 3.25 kilometer. ஸோ த ஆன்சர் இஸ் 3.25 kilometer.